ஹாய் ஜீனியஸ், நான் உங்கள் விஜய் சார் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா சம்மர் கிளாஸில் சூப்பராக நிறைய கற்றுக்க போட தங்க கூட்டிங்களா? ஆமாம் தங்கங்களா. மேக்ஸ் எப்படி ரொம்ப ஈஸியாக போடுறது, மெமரி பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி ஈஸியாக படிக்கிறது, ஒன் டைம் படித்தாலே எப்படி மனசில் நல்லா பதிய வைக்கிறது, ஜிகே, பிரெயின் ஆக்டிவிட்டீஸு, பிரெயின் பவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது எப்படி, ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு, உங்கள் தனித்திறமை உலகத்துக்கே காட்டுற மாதிரி பண்ண போகிறோம். கூடவே அமேசிங் மேஜிக்கும் பார்க்க போடுத்தாங்களா? இப்போ எக்ஸாம்பிள் மேக்ஸில் ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாமா தாங்களா? எனி டூ டிஜிட், எந்த டூ டிஜிட் நம்பரையும் ஒன் நாட் ஒன்னால் இன்டு பண்ண சொன்னாங்கன்னா ஆன்சர் சும்மா செகண்டில் போட்டில் தாங்களா? அம்புட்டு ஈஸி தாங்களா? இப்போது 23 × 101 கேட்டாங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். 23 × 101 அப்படி போட்டு 1 3 3, 1 2 2, 0 3 0, 0 2 0 அப்படிலாம் கஷ்டமே பட வேண்டாம். அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட்ங்கிறீங்களா? 101 இன்க்ளூ பண்ணுற நம்பர்ஸ் டூ டிஜிட் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை அப்படியே தூக்கி கீழே 2 times இல்லைன்னா ஆன்சர் அம்பிட்டுதேன். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 23 × 101 என்னன்னா 23 23. 1000 மேலே போச்சுன்னா கம்மா இஸ் மஸ்ட், 3 digits முன்னாடி கம்மா கொடுக்கணும். கரெக்டாக வந்து பத்தில் தருங்களா? ஓகே, அதை விட்டு கன்வி பண்ணலாம். 1 2 2 1 2 3 3, 1 2 2, அப்ப 3 2 3 2 பாருங்க, 23 23. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப 47 × 101 நீங்க சொல்லுங்க பாக்கலாம். 47 × 101 இன்னொரு சொல்லுங்க, 2 digit நம்பர், 2 digit 1 2 2 digit நம்பர் இருக்கியா, 2 digit நம்பர் 101 101 ஓகே இன்டூ பண்ண சொன்னாங்கன்னா ஆன்சர் செகண்ட்ல போட்டுக்கலாம். எப்படி போடணும்னா, எந்த 2 digit 101 இன்டூ பண்ண சொல்றாங்களோ அந்த 2 digit 2 times ஆன்சர், அந்த 2 digit 2 times ஆன்சர். இப்போ 23 2 digit, அப்போ 23 23. அப்போ இங்க என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 47 47, என்ன 47 இருக்கு இல்லையா, 47 47, வெரி குட். இங்க 54 × 101 என்ன வரும்? சூப்பர், 54 54. ஓகே, இப்போ எக்ஸாம் வேற மாதிரி ஜென்ரல் சம்ஸ் பார்க்கலாம். 13 × 17 என்ன கேட்டா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியதாங்களா? நீங்கள் பாட்டுக்கு 13 × 17 போட்டு 7 3 21 பேலன்ஸ் 2, 7 1 7 7 2 9, 1 3 3, 1 1 1, அப்படிலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட் மைண்ட் மேக்ஸ், மைண்ட்லேயே மேக்ஸ் போட்டில் தாங்களா, பேப்பர் பண்ணி யூஸ் பண்ணாமல். இப்போ பார்த்தாங்களா தூர்கால் போகிறோம், இவர் ஆன்சர் பார்த்தீங்களா தாங்களா 221. டக்குன்னு எப்படி சொன்னால் பார்த்தீங்களா தங்கம், ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. இந்த இன்டூக்கு முன்னாடி இருக்கிற 13 அப்படியே எடுத்து இன்டூக்கு அப்புறம் இருக்கிற லாஸ்ட் நம்பர்கள் பிளஸ் பண்ணணும், அவ்வளவுதான். 13 + 7 என்னங்களா 20, என்னாட்டி 20, வெரி குட், 20 போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா ஜீரோ சேர்த்துக்கணும். ஓகேவா, சரி, ஜீரோ எப்பவும் ஜீரோ சேர்த்துக்கணும். இப்போ பிளஸ் லாஸ்ட் நம்பர் இன்டூ லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் இன்டூ பண்ணுங்க, 3 7 21 3 7 21. ஓகேவா, 200 இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க, 21 இந்த மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 200 + 21 221, ஆன்சர் போட்டாச்சு. ரொம்ப ஈஸியா இருக்கு, கரெக்டான பார்த்துக்கலாமா, 7 3 7 போட்டாச்சு. இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம், 1 9 + 3 9 9, 3 in finger, 10 11 12, பேலன்ஸ் 1 2 221. அழகா வந்துச்சு பார்த்தாங்களா? இப்போ எதுக்கு பண்ணு பார்த்தாங்களா? சொல்லு தங்கங்களா, 15 × 15 சொல்லு தங்கங்களா, வெரி குட், 15 + 5 15 + 5 20, ஜீரோ சேர்த்துக்கணுமா, சேர்த்தாச்சு. இதை இந்த மைண்ட்ல வச்சுக்கணும். பிளஸ் லாஸ்ட் நம்பர் இன்டூ லாஸ்ட் நம்பர், 5 5 சார் 5 5 சார் 25, இது இந்த மைண்ட்ல வச்சுக்கணும். 200 + 25 225, வெரி குட், கரெக்டா வந்துச்சு. இப்போ இதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா, 14 × 12 சொல்லுங்க பார்க்கலாம். அழகா சொல்ல, டக்குன்னு சொல்ல, ஆன்சர் வந்து 168. ஆமா, எப்படி சொன்னேன் அப்படிதான் சொன்னேன். என்ன பண்ண, 14 + 2 14 + 2 16 14 + 2 16 16, கூட ஜீரோ போட்டுன்னு சொன்னாங்களா, என்ன பண்ணுறது அது கூட ஜீரோ போடும், 160 இந்த மைண்ட்ல வச்சுக்கணும். லாஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் இன்டூ பண்ணுங்க, 4 2 7 8, 160 + 8 168,
ஆன்சர் இஸ் 168. கரெக்ட் ஆட பார்க்கலாமா? 2 4 சார் 8, 2 1 சார் 2, 1 4 சார் 4, 1 1 சார் 1. வாவ், கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி பண்ணுங்களா, நம்ம நிறைய சம்ஸ் ஈஸியாக போல தருங்களா, சம் அம்பு டீஸ் தருங்களா. இப்போ 25 ஸ்கொயர் என்ன கேட்டாங்கன்னா, 25 ஸ்கொயர், ஸ்கொயர் என்ன, அந்த நம்பரை அதே நம்பரில் இன்ட்டு பண்ண நம்பர் பேர் தான் ஸ்கொயர். 25 ஸ்கொயர் என்னென்னா 25 × 25, 35 ஸ்கொயர் என்னென்னா 35 × 35. இப்போ ஆன்சர் டக்குன்னு போடலாமா, 25 ஸ்கொயர், 25 × 25 என்ன கேட்டாங்கன்னா 625, 35 ஸ்கொயர், 35 × 35 என்ன கேட்டாங்கன்னா 1225, 45 ஸ்கொயர், 45 × 45 என்ன கேட்டாங்க 2025, 75 ஸ்கொயர், 75 × 75 என்ன கேட்டாங்கன்னா 5625. ஓகே, 95 ஸ்கொயர், 95 × 95 கேட்டாங்கன்னா 9025, 105 ஸ்கொயர், 105 × 105 என்ன கேட்டாங்கன்னா 11025, 115 ஸ்கொயர், 115 × 115 என்ன கேட்டாங்கன்னா 12325. அப்படி டக்கு டக்கு டக்குன்னு ஆன்சர் போட்டே இருக்கலாம் தாங்களா. இந்த மாதிரி ட்ரிக்ஸ் நிறைய இருக்காங்க, சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், கத்துக்கிறதுக்கு நீங்க ரெடியா. இந்த மாதிரி நிறைய கத்துக்க போறோம், மேஜிக்கும் கத்துக்க போறோம். இப்போ மேத்தமெட்டிக்ஸ்ல என்னென்ன சொல்லி தர போறோம்னா, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர், கியூப், கியூப் ரூட்லாம் எப்படி ரொம்ப ஸ்பீடா போறதை பார்க்க போறோம். ஃபார்முலா இக்வேஷன்ல எப்படி மனசில் நல்லா பதிவு வைக்கிறது பார்க்க போறோம். டேபிள்ஸ்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல எப்படி கொண்டு வரது பார்க்க போறோம். எந்த டேபிள் கேட்டாலும் தக்க டக்குன்னு சொல்லுவீங்க தாங்களா. ஆமா தங்குட்டிங்களா, 1 டேபிள்ல இருந்து 1 crore டேபிள் வரைக்கும், 1000 டேபிள் தக்கோ, 1 lakh தக்கோ, 1 crore டேபிள் வரைக்கும் எப்படி ஈஸியா போடுறது, அந்த டெக்னிக் பார்க்க போறோம்னு நிறைய பார்க்க போடுறாங்களா. இப்போ எக்ஸாம்பிள் கியூப் ரூட், கியூப் ரூட் 1728, அதுல கியூப் ரூட் என்ன கேட்டாங்கன்னா ஆன்சர் இஸ் 12. ஆமா தாங்களா, டக்குன்னு வந்துடும். இப்போ 25 கியூப் என்ன கேட்டாங்க, 25 கியூப் என்னன்னா பவர் 3, 25 × 25 × 25 என்ன கேட்டாங்க டக்குன்னு சொல்லலாம், 15625. ஓகேங்களா, இந்த மாதிரி டக்கு டக்கு டக்குனு மேக்ஸ் போட்டே போயிட்டு இருக்கும், செம்மையா போட்டு ஸ்பீடா போட்டு போயிட்டே இருக்கலாம். கூட மேஜிக்கும் பார்க்க போறதாங்களா, மேஜிக்கும் சூப்பர். இப்போ மெமரியில் ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்காங்க, படிக்கிறது மறக்காமலுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு, அதில் ஒரு டெக்னிக் இப்போ சொல்லி கொடுத்துறேன், மற்ற டெக்னிக்ல கிளாஸ்ல பார்த்துக்கலாம். தெரியாத ஒண்ண, தெரியாத ஒண்ண, தெரிஞ்ச ஒன்று கூட லிங்க் பண்ணி படித்தா, ஒப்பிட்டு படித்தா படித்தது மறக்காது. தெரியாதது ஒன்று, தெரிஞ்ச ஒன்று கூட ஒப்பிட்டு படித்தா, ஒப்பிட்டு படித்தா படித்தது மறக்காது. ஓகேவா, எக்ஸாம்பிள் ஜப்பான் ஃபியூஜிமா, ஜப்பானில் ஃபியூஜிமான ஒரு எரிமலை இருக்குதாங்க. அந்த எரிமலையோட உயரம், எரிமலையோட ஹைட் பார்த்தீங்கன்னா, ஜப்பான் ஃபியூஜிமா இந்த எரிமலை உயரம் பார்த்தீங்கன்னா, ஹைட் பார்த்தீங்கன்னா 12,365 feet. ஸோ ஜப்பான் ஃபியூச்சர் பண்ண 1 இயர் ஞாபகம் அது மறக்காது. இந்த மாதிரி லிங்கிங் மெத்தட் நிறைய பார்க்க போடுறாங்களா. கூட பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் நம்ம லெஃப்ட் சைட் பிரெயின், ரைட் சைட் பிரெயின் வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு சூப்பர் சூப்பர் எக்ஸசைஸ் இருக்காங்களா. ஹேண்ட் ரொட்டேஷன், ஓகே, அப்படி கை வச்சுட்டு ரைட் ஹேண்ட் கிளாக் வைஸ், லெஃப்ட் ஹேண்ட் ஆன்டி கிளாக் வைஸ், ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா, இப்படி நீங்கள் சுற்றி பாருங்க பார்க்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸு யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கேருந்து பார்த்தா ஈஸியாக தெரியும் தாங்கங்களா, ஆனால் செஞ்சு பார்த்தா தெரியும் தாங்கங்களா. ஓகேவா, நான் பாருங்கள், என் ரைட் ஹேண்ட் அவுட் சைட், லெஃப்ட் சைட் இன்சைட், அட் அ டைமில் ஒரே நேரத்தில் ரெண்டுக்கே ரொட்டேட் பண்ணுறேன். அப்புறம் காது பிடி, மூக்குப்பிடி, இதுவும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குதாங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் பட்டு பண்ணிட்டீங்கன்னா சார் ஐன்ஸ்டீன் மாதிரி, அப்துல் கலாம் மாதிரி நீங்கள் சின்ன வயசுலேயே செம்ம டேலண்ட் ஆகிடலாம் தாங்குட்டிங்களா. கூடவே ஸ்பீட் ரீடிங், படிக்கிறது எப்படி ரொம்ப விரைவாக ஈஸியாக படிக்கிறது பார்க்க போகிறோம், எப்படி புரிஞ்சு படிக்கிறது பார்க்க போகிறோம். புரியாமல் படிப்பது ஜீர்ணமாகாமல் 9 சமம். இங்கே புரியாமல் படிக்கிறதுனால தாங்க நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, நிறைய பேர் மறந்துடுறாங்க படிக்கிறது. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுற ஒவ்வொரு குழந்தையும் இனிமேல் எதுக்கும் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஒன் டைம் ரீட் பண்ணிட்டே போதும், ஒன் டைம் படிச்சிட்டிங்கன்னா போதும், அந்த விஷயம் ஆல் மனசில் போய் நல்லா சூப்பராக பதிச்சு தாங்க. கூடவே மேஜிக்கும் பார்க்க போகிறதாங்க. இந்த கிளாஸில் நம்ம மேஜிக்கும் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே என்ன பேப்பராக இருக்காங்க, ஒயிட் பேப்பர்ஸாக இருக்குது, எல்லாமே ஒயிட் பேப்பர்ஸாக இருக்குது, எல்லாமே ஒயிட் பேப்பர்ஸாக இருக்குது. இப்போது அனிமல்ஸ்,
அப்படி சொன்னா போதும். அனிமல்ஸ் வந்துச்சு பார்த்தா சொன்னீங்களா, வாவ் அனிமல்ஸ் வந்துருச்சு, பேட்ச் அனிமல்ஸ் எவ்வளவு அழகா வந்துச்சு பார்த்தாங்களா, சூப்பர். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரா இருக்கிறாங்க, நல்லாவே இல்லை. கலர் ஸ்டாக்ல பார்த்தாக்கா பிளாக் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாமே கலர் ஆயிடுங்க, அப்படி பண்ணா போதும். கலர்ஸ் வந்துச்சு பார்க்கட்டா, வாவ் கலர்ஸ் வந்துருச்சு. ஓகே இப்ப எரே சொல்லி பார்த்தாங்கோ, ஓகே எல்லாம் எரே செய்யுங்க. போனி போ, திரும்பி பார்க்கவும் போ அப்படின்னு சொன்னா போதும். எரே சைஸ் பார்க்கலாமா, வாவ் எல்லாம் எரே சைஸ். இப்ப கலர்ஸ் சொன்னா கலர்ஸ் பிக்சர் வரும், பிளாக் அண்ட் சொன்ன பிளாக் அண்ட் பிக்சர் வரும். எல்லாமே நீங்க என்ன சொல்லி அதை வருத்தங்க, அந்த இந்த மாதிரி நிறைய மேஜிக் ட்ரிக் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்களா. ஸோ யாரெல்லாம் கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்களோ, மெமரி, ஈசி மேக்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், மேஜிக், ரிடில்ஸ், பஜில்ஸ், பிரைன் ஆக்டிவிட்டீஸ், ஸ்பீட் ரீடிங், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்றது, திருக்குறள், டேபிள்ஸ், இந்த மாதிரி இங்கிலீஷ் எல்லா டாபிக் நீங்கள் ஏ டு ஜெட் எல்லா டாபிக் கற்றுக்கலாங்களா. யாரெல்லாம் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண போறீங்களோ அவங்களாம் கீழ் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நேமை புக் பண்ணிக்கோங்க. இன்னும் குறைஞ்ச இடஞ்சா இருக்குது, குறைஞ்ச பிளேஸ் தான் இருக்குது, லிமிட்டட் சீட்டட் ஒன்லி. ஸோ மிஸ் பண்ணாதீங்க, உங்களை தேடி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம சுமோத் அவர்களுக்கும் அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நான் மனசார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ தங்குங்களா, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். இமைகள் பிரிவது பார்வைக்காக, இதழ்கள் பிரிவது வார்த்தைக்காக, நாம் இப்போது பிரிவது மீண்டும் சந்திப்பதற்காக. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் லைஃப்பில் இன்னும் அச்சீவ் பண்ணுவீங்க. இதை கேட்டுட்டு இருக்க பேரண்ட்ஸ் மனசில் ஒரு நல்ல பதிவு வச்சுக்கோங்க, சாதனையாளர்கள் யாரும் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். ஆமாங்க, சாதனை அச்சீவர்ஸ் யாருமே பிறக்கிறது இல்லைங்க, உருவாக்கப்படுறாங்க. நம்ம குழந்தையும் அச்சீவர்ஸாக பல சாதனைகள் புரியல, அச்சீவர்ஸை உருவாக்குறதுக்கு ஒரு சூப்பர் டாபிக் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். கீழ் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம குழந்தையும் மிக சிறந்த சாதனையாளர் உருவாக்கலாம். தேங்க்யூங்க.